நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பெண்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வீடுகள் தோறும் கழிப்பறைகள் அமைக்கும் திட்டமும் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஆங்கிலத்தில் அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையை மாற்றி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் அறிவிப்புகள் வெளியாவதற்கு நடவடிக்கை எடுத்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பழமையான இனிமையான மொழியான தமிழ் மொழியில் தன்னால் பேச முடியவில்லை என்பதற்கு தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். ஜெயலலிதா ஜி கே சித்தாந்தோ பர் சலேகா பாரதிய ஜனதா பார்ட்டி கே சித்தாந்தோ பர் சலேகா ஜோ லோகோ கி க்ஷம்தா காரியகர்த்தாவோ கி க்ஷம்தா மே விஸ்வாஸ் கர்த்தா ஹை ஓர் தூஸ்ரி ஓர் டிஎம்கே ஓர் காங்கிரஸ் கா அலையன்ஸ் ஹை ஜோ வம்ச பரம்பராகத் பொலிடிக்ஸ் கோ விஸ்வாஸ் கர்த்தா ஹை டைனஸ்டி பொலிடிக்ஸ் கோ விஸ்வாஸ் கர்த்தா ஹை. முன்னதாக காரைக்காலில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது வேலையின்மை சதவீதம் 75% அளவுக்கு உள்ளதாகவும், இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 40% குறைவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 500,000 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.